ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். சங்கீதா ராஜேந்திரன். வாங்க இன்னைக்கு ஒரு நியூ ரெசிபி பார்ப்போம். மில்லட் மில்லட் புலாவ். அதுக்கு தேவையான பொருள் ஜீரா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, ஸ்டார் அனீஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, மீல் மேக்கர். மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாயில் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன், அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால கோகோனட் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மீல் மேக்கர், ஆனியன், டொமேட்டோ, உங்ககிட்ட என்னென்ன வெஜ்ஜஸ் இருக்கோ அது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஆனியன், டொமேட்டோ, சில்லி அண்டு கேரட், உங்ககிட்ட வேறு எதனா காய் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் நான் இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் அண்டு பன்னீர் ரெண்டுமே ஆட் பண்ண போகிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேன், நல்லா கனமான பாத்திரத்தை வச்சு பட்டரை போட்டுக்கோங்க. பட்டரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலாவை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரா, சோம்பு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த அரோமா வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ப்ளஸ் எல்லா வெஜிடேபிள்ஸ், உங்ககிட்ட என்ன வெஜிடேபிள்ஸ் இருக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கத்துக்கப்புறமா அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஏன் கோகோனட் மில்க் எடுத்துருக்கேன்னா அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால நீங்கள் வாட்டருக்கு பதிலாக கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வாட்டர் ஒரு கப்பு, கோகோனட் மில்க் ரெண்டு கப் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த திணையை வந்து நைட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டேன், 2-3 times நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நைட்டே நல்லா சோக் பண்ணி வச்சுடுங்க, மார்னிங் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா நல்லா ப்ராப்பர் டைஜஷன் ஆகும், டக்குன்னு பாயிலும் ஆகிடும். ஸோ அதுக்குனால நான் நைட்டே மில்லட்ஸ் ஊற வச்சுட்டேன். இது வந்து நாங்கள் இப்போ வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு மீல் மேக்கர் இதெல்லாமே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், கால்சியம், பிகாஸ் பன்னீர் ரசம் பால்ன்றதுனால அது கண்டிப்பாக கால்சியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆட் பண்ணுறது கோகோனட் மில்க்கு. நான் வந்து ஒரு டம்ளர் திணை எடுத்திருக்கேன் ஃபாக்ஸ்டைல் மில்லட், அதுக்கு 3 tumbler வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். கோகோனட் மில்க் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் நார்மல் வாட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கோகோனட் ஜாஸ்தி இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது திணைங்க, நைட்டு ஊற வச்சு மார்னிங் எப்படி இருக்க பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும், அதில் எடுத்துட்டேன் எல்லா தண்ணியும். இப்போ நம்ம கோகோனட் மில்க்கு ஊற்றிட்டு நம்ம டைரெக்டாக திணை போட்டுட வேண்டியதுதான். கோகோனட் மில்க்கை வந்து நார்மல் வாட்டர் மாதிரி கொதிக்க விடக்கூடாது, அப்போ அந்த ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ்லாம் போயிடும். ஸோ நம்ம டைரெக்டாக மில்க்கு கோகோனட் மில்க் ஊற்றுனதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம அந்த திணை அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து நாங்கள் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணல, இது புலாவ் மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொரியாண்டர் ப்ளஸ் மின்ட் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் நம்ம விசில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா அதை நாங்கள் டேஸ்ட்டு பார்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு குக்கரை வந்து 3 whistles விடுங்க. நல்லா 3 whistles நம்ம போட்டிருக்க வெஜிடேபிள்ஸ், பன்னீர், மீல் மேக்கர், ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்டியான ஒரு வெஜ் ஃபாக்ஸ்டைல் மில்லட் புலாவ் ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இது கூட எதனா ரைத்தா வேணும்னா ரைத்தாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரிஞ்சால் கறி அந்த மாதிரி எதனா சைட் டிஷ் கூட வச்சுக்கலாம். பட் ரொம்ப எம்மி, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். நீங்கள் நைட்டே நீங்கள் வாஷ் பண்ணி எல்லாம் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவன் ஸ்கூலுக்கு கூட டிஃபனாக லன்ச்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.